ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எந்த டிப்ஸ் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன்னா, மதியம் சமைத்த சாதம் இரவிலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா? அப்போ இப்படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உலக நாடுகள் பலவற்றிலையும் அரிசி உணவு தான் பயன்படுத்தப்படுது. இந்தியாவில் பல பகுதிகளில், குறிப்பாக தென்னிந்தியாவில் முக்கிய பிரதான உணவுன்னு சொன்னாலே அது அரிசி சாதம் தாங்க. முன்பு அடுப்பில் தான் உலை வைத்து சமைக்கப்பட்ட சாதம் தான் சாப்பிடுவாங்க. இப்போ தற்போதைய நவீன தொழில்நுட்ப முறைகளில் குக்கரில் செய்யப்படுது. கிராமங்களில் கூட பலரும் இந்த குக்கரை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சுங்க. ஆனால் குக்கரில் செய்வதை விட அடுப்பில் உரை வைத்து செய்யும் சாதம் தான் ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அப்படி அடுப்பில் செய்யப்பட்ட உணவு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு பிறகு கெட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. உதாரணத்திற்கு, நம்ம காலையில் செய்த சாப்பாடு மாலையில் ஒரு மாதிரியாக பிசு பிசுன்ற தன்மையோட சாப்பிடுவதற்கு ஏற்புடையதல்லாத ஒரு நிலைக்கு சென்றுவிடும். அந்த நிலை வரும்போது வேற வெளியில் கொட்டுறதை தவிர வேற வழியே நம்மளுக்கு இல்லைங்க. ஆனால் தற்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் சில குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வடித்த சாதம் கெட்டு போவதற்கு முக்கிய காரணமே தண்ணீர் பற்றாக்குறை தாங்க. இதனை கருத்தில் கொண்டு உலை வைக்கும் போதே தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். மேலும் உலை அதிகமாக கொதிக்க விடாமல் லேசான கொதி வந்த உடனேயே நம்ம களைஞ்சு வச்சிருக்கிற அரிசியை உலையில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது தண்ணீர் பாத்திரத்தில் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டியது அவசியம். அந்த உலை பாத்திரத்தில் அரிசி போட்ட உடனே தண்ணீர் நிரம்பி வழிந்தால் அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வைத்து கொண்டு சாதம் வெந்து வரும் போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தண்ணீரை எடுத்து அதில் சேர்க்கலாம். உலையில் அரிசி சேர்த்த உடனே அடுப்பு மிதமான சூட்டில், அதாவது சிம்மில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் கொதிக்க தொடங்கிய பின்பு கரண்டியை விட்டு நம்ம அடிக்கடி கிளறி விட்டு கொண்டே இருக்கணும். சாதம் சரியான பக்குவத்திற்கு பதம் பார்த்து வந்ததுக்கு பிறகு நம்ம வடிக்கணும். இதில் சாதம் வடிக்கும் போது 10 நிமிஷங்கள் வரையாது சாதம் நன்றாக வடிக்க வேண்டியது அவசியங்க. அப்போதான் கஞ்சி நன்றாக வடியும். சில சமயங்களில் சாதம் வேக வைத்து வடிக்கும் பதம் மிஸ் ஆகிறது இயல்பான ஒன்று தான். இந்த நேரத்தில் சாதத்தை அடுப்பின் மீது வைத்து அடுப்பை சிம்மில் வைத்து விட்டு 1 நிமிடம் வடித்த சாதத்தை சூடோடு அடுப்பின் மேலே வைத்தோம்னா சாதத்தில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணீரும் சுண்டிவிடும். சாதம் சரியான பக்குவத்திற்கும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வேகும் போதே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிந்து வரும் என்பது இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு குறிப்பு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.